நாட்டு விதைகளை விதைப்போம், தேசத்தின் நலன் காப்போம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வளையல் தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவம். மருத்துவ இளந்தம் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய காணொலி புதிய காணொலிகளை பார்க்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ் வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, தைலம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட தைலங்கள் பயன்படுத்தலாம், கெமிக்கல்களை வச்சு பயன்படுத்துகிற அந்த தயாரிக்கப்படுற தைலங்களை பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு அதுக்கு என்ன சார் வித்தியாசம்? பெரும்பாலான பொருட்கள் ஒரே மாதிரி வரும், ஆனால் மெத்தலின் அப்படிங்கிற ஒரு ரசாயனத்தை சேர்க்கும்போது அது அப்படியே முழுக்கவும் ரசாயனமாக மாறிடுது. ஒரு பத்து நல்லவன் இருக்கிறான், ஒரே ஒரு களவாணிப்பை, ஆனாலும் மோசமானவன் வச்சுங்க, அவனை இந்த பத்து பேரோட சேர்த்தா இந்த பதினோரு பேருமே மொத்த களவாணி ஆயிடுவாங்க இல்லையா? அப்போது அதே கதை தான், மெத்தலின்ங்கிறது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு கெமிக்கல் அது. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் விற்கப்படுகின்ற தைலங்கள், பெரும்பான்மையான தைலங்கள் பார்த்தீங்கன்னா மெத்தலின் கலந்து தான் பண்ணுறாங்க. நிறைய நிறுவனங்கள் இருக்குது, பேர் சொல்ல விரும்பலை, நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, வெளிநாட்டிலேருந்து வந்தால் அது உண்மைன்னு நம்பிடுவோம். அந்த வெளிநாட்டு மோகம் எப்பவுமே என்னட்ட இருக்கிறத விட வெளியிலேருந்து ஒரு விஷயம் வந்தால் அது ஒரு மோகம் தானே. அதில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கோடாரி தைலம்னு சொல்லுவாங்க. இந்த அரபு நாடுகள் போயிட்டு வரவங்கள்ட்டலாம் வந்தாலே முதல்ல அதான் கேட்பாங்க, தைலம் கொண்டாந்துருக்கீங்களா, கோடாரி தைலம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா முழுக்க ரசாயனங்களால் பண்ணப்படுறது தான். ஆனால் உலகத்துக்கே தைலத்தை, லேகியத்தை, சூர்ணத்தை, கசாயத்தை இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்த தலைமுறைனா நம்ம தான். நம்ம அது மாதிரி தான் பாரம்பரியமாக தான் தயாரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, கெமிக்கல்களை போட்டு எஃபெக்டை கூட காட்டுறதுக்காக கொஞ்சம் தைலம் தேய்ச்சிட்டாலே அப்படியே உடனே அப்படியே இந்த இடத்துல நெத்தி போட்டில் வழியாக அப்படியே தேய்ச்சா டக்கு நின்றும், அப்படியே நெத்தியில் அப்படியே அப்படின்னு அப்படியே சளி பிடிச்சிருக்கா, அப்படி மூக்கில் பிடிச்சிருந்தா கப்புன்னு உடனே அந்த மூக்கு துவாரங்கள் வந்து, நாசி துவாரங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும். அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு வலி வீக்கம், உடனே தைலம், அப்படி பயங்கர ரிசல்ட்டு, உடனே நம்மளால் முடி பண்ணிட்டாங்க, ஆகா சூப்பர் தைலங்க, இதாங்க தைலம்னா அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க, மூலிகைகளுடைய அந்த பவரை குறைச்சி, அந்த வீரியத்தை குறைச்சிட்டு இந்த மெத்தலின் வேலை செஞ்சு இவ்வளோ வேலையை பண்ணுது. அப்போது இது என்னைக்குனாலும் சில நேரங்களில் ஆபத்து வந்துடும். இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன், இன்றைக்கி இந்த தேசத்தில் நுரையீரல் அதிகமாக நோய்கள் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா தைலம் பயன்படுத்தினவங்க தான். இது யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. கேட்டால் சொல்லுவாங்க தைலம் தானே சார்னு, தைலம் தான் அப்படிங்கிறது கிடையாது, அதில் இருக்கிற கெமிக்கல்ஸுடைய வீரியம் அதிகமான வீரியமாக இருக்குது. அப்போது இன்றைக்கி சும்மா சொல்லுவாங்க எனக்கு சளி இருமல் வாந்தி பேதி இப்படி தான் சார் போனேன் நான், கடைசியில் சளி இருமலாக இருக்குன்னு போனது அப்படியே வந்து கொஞ்சம் மாறி அப்படியே சைனஸ் வீசிங்காக மாறிச்சு, அங்கேருந்து டிபியாக போச்சு, அங்கேருந்து கேன்சரை போச்சு, எப்படி போச்சு? எங்கேயோ ஒரு ஆரம்பத்தில் தவறு நடந்திருக்கா இல்லையா? அந்த தவறு தான் இந்த மாதிரி மெத்திலின் கலந்த தைலங்கள், இந்த தேசத்தில் தடை செய்யப்பட்ட தைலங்கள் நிறைய திரும்ப வேறு பேரில் வந்துருச்சுங்க. அதுதான் இங்கே பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. ஊரில் ஒருத்த வச்சுருப்பான் பாண்டியன் மிஷின், ஒருத்த வச்சுருப்பான், அவன் ஒரு ஒரு ஏதோ தப்பு பண்ணுறான்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த தப்பு பண்ணுறான்னு வச்சுங்க, உடனே அவனை அடித்து அந்த ஊரில் துரத்தி விட்டாங்கன்னு வச்சுங்க, திரும்ப வந்து வேறு ஒரு பேரில் இருப்பான், நியூ பாண்டியன் மெஸ் அப்படின்னு பேரை மாற்றிடுவான். அதே ஆள் அதே தான் பேரை மாற்ற, அந்த மாதிரி இந்த தேசத்தில் தடைப்பட்ட தைலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு பேரில் திரும்ப உள்ள வந்துட்டான். இப்போ அதுதான் நம்ம வேண்டாங்கிறோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக வந்து வீட்டிலேயே தைலங்கள் தயாரிக்கிறது கூட சொல்லி கொடுத்துருக்கேன், சில வீட்டு தைலங்கள்லாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மக்கள் மொத்தத்தின் சார்பாக வந்து நானே தைலங்கள் தயாரித்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 50 எம்எல்ல சின்ன சின்ன பாட்டிலுங்களாக போட்டிருக்கிறேன், எல்லாமே நம்ம பாரம்பரிய மூலிகள் தான். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 18 வகை மூலிகளை வச்சு பண்ணியிருக்கிறேன் நான், அருமையான தைலம். இதுக்கும் நான் கோடாரி தைலம்னா வச்சுருக்கிறேன். இது பேர் என்ன கோடாரின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு கோடாரி தைலன்ற பேரில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பாரம்பரிய மூலிகை வச்சு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்மள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, சில பேர் சொன்னால் தான் வாங்குவாங்க, அதுக்காகவே அந்த பேர் கோடாரி அப்படின்னா நாட்டு கோடாரி தைலம்னு வச்சுருக்கிறேன் நான். அருமையான ரிசல்ட் கொடுக்குறது. நீங்கள் தைரியமாக நீங்கள் நெத்தி பொட்டில் தேய்க்கலாம், தலையில் தேய்க்கலாம், குழந்தைங்களுக்குலாம் தேய்ச்சி விடலாம், எங்கேயாவது அடிப்படுத்தி கொண்டு வீக்கம் தேய்ச்சி விடலாம், அப்படியே மூக்கில் வச்சு சுவாசிக்க விடலாம், எதுவுமே ஒன்றுமே சரி பண்ணாது. இது எல்லாமே பாரம்பரிய மூலிகைகள் தான். அதனால் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆனால் ரிசல்ட் டக்குன்னு கிடைக்குமானா, சில நேரத்தில் டக்குன்னு கிடைக்காது, சில நேரத்தில் டக்குன்னு கிடச்சிரும். பாதிப்பு குறைவாக தான் டக்குன்னு கிடச்சிரும், கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தணும், அவ்வளோதான். எப்பவுமே ரிசல்ட்டை உடனடியாக தேடாதீங்க, லேட்டானாலும் சரியான ரிசல்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து தெளிவாக இருங்க, சரிங்களா? அந்த மாதிரி இந்த பாரம்பரிய மூலிகள் தேவைப்படுறவங்க உள்ளூர்லேயே வெளிநாடுகள்லேருந்து நான் தொடர்பு கொள்ளுங்க. இந்த தைலத்தை வந்து நான் உங்களுக்கு லோக்கலில் எங்கேயோ கொரியர் பண்ணி விட்டுறேன், அங்கேருந்து வாங்கிங்க. எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், சின்னதாக தான் இருக்கும், 50 ml தான், அழகாக நீங்கள் பயன்படுத்தலாம், வருட கணக்கில் பயன்படுத்தலாம், ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் ஊக்குவிக்கிறது மூலமாக நம்ம பாரம்பரிய மூலிகை உற்பத்தியாளர்கள்லாம் மிகப்பெரிய பலன் அடைவாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் பாருங்கள், அந்த பாரம்பரிய மூலிகள் உற்பத்தி பண்ணுறதே குறைச்சி தான், ஏன் நம்ம அது மாதிரி விஷயங்களை அவனுக்கு ஆதரவு கொடுக்கறதே கிடையாது.
இந்த மாதிரி நம்ம அந்த லோக்கல் பொருட்களை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நீங்களும் ஆரோக்கியமாக ஆகுறீங்க. நம்ம இந்த தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ள வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்றோம். அதற்கான வீடியோ தான் இது. இது வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.